Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சத்யாவுக்கும் பிரபுக்கும் இடையில் இருக்க கோவத்தை மறந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் கெமிஸ்ட்ரி ஆக ஒரு கரப்பாம்பூச்சி ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம் நம்ம ரெ சத்யாவும் பிரபுவும் அப்பப்போ சண்டை போட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் இவங்கிட்ட சைன் வாங்குறதுக்காக நம்ம சசி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ரூமுக்குள்ள இருக்கிற சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பிரபு வந்து இன்னும் தூங்கல நம்ம எப்படியாவது போய் சைனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட ரூமுக்கு போய் தட்ட போறாங்க அந்த டைம் பார்த்து பிரபுவோட அண்ணன் இருந்துட்டு டே இப்போ புதுசாக புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க அவங்கள எதுக்கடா டிஸ்டர்ப் பண்ற ப்ளீஸ்டா வாடான்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வந்துடுறாரு நம்ம பிரபுவோட அண்ணே சசிய உடனே நம்ம சசி வந்து அண்ணே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லனே பிரபுக்கும் சத்தியாவுக்கும் இடையில எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சத்தம் தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டைதான் இருக்கு ஒத்துமன்றதே இல்ல அப்படின்னு நம்ம சசி சொல்றாங்க உடனே பிரபுவோட அண்ணே டேய் நீ குட்டி புதுமை நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல ஆனா எல்லாமே வந்து சத்தியா பிரபு ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்காங்கன்னு தான் நாங்களும் நம்புறோம் அதுதான் நடக்குது நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுடா அப்படின்னு நம்ம சசிகிட்ட சொல்றாங்க என்னே நான் சொல்றது உங்களுக்கு புரியல இனி போக போக புரியணும் நம்ம சசி சொல்றாங்க ஆனா அப்ப ரூமுக்குள்ள நம்ம சத்யா வந்து அமுல் பேபிய ரொம்பவே கலாய்க்கிறாங்க ஏ அமுல் பேபி நீ வேணும்னே தானே என் மேல விருந்த அப்படின்னு நம்ம அமுல் பேபியை வார்த்தை சொல்ல இல்லைங்க கரப்பான்பூச்சி தான் காரணம் அந்த கரப்பான்பூச்சியை உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சத்யா கிட்ட சொல்றாங்க உடனே சத்யா அமுல் பேபி நீ போய் சொல்லாத அது வந்து கூட குருசு வீடு சின்ன சின்ன வீடுகள்ல தான் கரப்பான்பூச்சி இருக்கும் பெரிய வீட்ல எல்லாம் இருக்காதே யாருமே நம்ப மாட்டாங்க நீ பொய் சொல்லாத அப்படின்னு நம்ம அமுல் பேபிய கலாய்க்கிறாங்க உடனே நம்ம அமுல் பேபி இப்ப பாருங்க உங்ககிட்ட நான் அந்த கரப்பாம்பூச்சி பிடிச்சு காமிக்கலாட்டினா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீவிரமா தேடுறாரு அந்த கரப்பாம்பூச்சிய உடனே நம்ம அமுல் பேபி வெளியே போறப்ப ஏ அமுல் பேபி நான் சொல்றது கேளு நீ வெளியே போகாத வெளியே போனேன்னா எல்லாம் உன்னைய சிரிப்பாங்கன்னு சொல்ல கேட்காம அமுல் பேபி வெளியே போறாங்க இதை பார்த்துட்டு அவங்க சசியும் அவங்க அண்ணனும் சேர்ந்துட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க உடனே கரப்பாம்பூச்சி போய் சசியோட மண்டையில போய் உட்காருது சரி மே உள்ள இருக்கிறது சசின்னு தெரியாம கட்டையால அடிச்சிடாரு உடனே சசி ஐயோ அம்மான்னு கத்திட்டு எதுக்கு நான் இங்க இருக்க அப்படின்னு கேட்க உங்ககிட்ட சைன் வாங்கலான்னு வந்தேன் ஆனா நெருங்கக்குள்ள இருந்த சரி சைன் வாங்க காலையில வாங்கிக்கிற சொன்னாங்க அதான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லன்னு ஆய் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான் உடனே நம்ம பிரபு காலையில் எந்திரிச்சோன்னே என்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நீ வேறு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அந்த டைம் பார்த்து பிரபுவோட அண்ணே ஒழிஞ்சிட்டு என்னே பிரபு வெளியே போய் உள்ளே போயிட்டா நீ வானே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணே பார்த்துட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க நம்ம பிரபு வந்து ரூமுக்குள்ளே போனோன்னேவோ சத்யா ஏ என்ன அமுல் பேபி கரவா பிடிச்சிட்டியா உனைய நம்பவே இல்லை இனிமேலும் ஏன் நம்புற மாதிரியே ஆக்ஷன் போடுற அப்படின்னு உடனே நம்ம அமுல் பேபி உங்களுக்கு நான் நிரூபிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க வராது நான் காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம அமுல் பேபி ரொம்பவே அழகா ஆபிஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம சத்யாவும் ரொம்பவே குடும்ப பாங்கான பொண்ணா மாதிரி சாரி எல்லாம் கட்டி ரொம்பவே அழகா வர்றாங்க அந்த டைம் பார்த்து ஒரு ஒரு இடிச்சுக்கிறாங்க குங்குமம் வந்து அமுல் பேபியோட நெத்தில திரும்பவும் பட்டுருது உடனே நம்ம அமுல் பேபி எதுக்கு இவங்க நம்ம மூச்சியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அமுல் பேபி சத்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க சத்யா அமுல் பேபியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இவங்க தேவையில்லாம நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கு சரி ஒருவேளை குங்குமம் இருக்குமோ அப்படின்ட்டு போய் கண்ணாடியை பார்க்கறாங்க கண்ணாடி நெத்தி இல்லை குங்குமம் இருக்கத பாத்துடறாங்க உடனே சத்யா இனிமேல் நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என் நெத்தியில குங்குமம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்புறம் தான் நான் வெளியே போவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட என் பண்ணியிருக்காங்க நாளைக்கு எபிசோட்ல நம்ம அமுல் பேபியை எப்படியெல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்யூ